வணக்கம். தற்போது தமிழ்நாடு இயக்குநர் சங்க தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 19 மற்றும் 21 2 ஆண்டுகள் இந்த பதவியின் காலங்கள். இதற்காக தலைவர் பதவிக்கு யாருக்கு செல்வமனையாக நானும் என்னுடைய அணியில் புதுவசம் அணியில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பொதுச் செயலாளராகவும் திரு பேரரசு அவர்கள் பொருளாளராகவும் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். எங்கள் அணியில் திரு ரவிக்குமார் அவர்களும் திரு ரவிமரியா அவர்களும் துணைத்தலைவர் பதவிக்கு போட்டியிட்டிருந்தார்கள். அது போன்றவை இணைச் செயலாளர் பதவிக்கு திரு சித்ராலட்சுமி அவர்களும் திரு ஏகபவனன் அவர்களும் திரு லிங்கசாமி அவர்களும் திரு சுந்தர் சி அவர்களும் போட்டியிட்டார்கள். அது போன்ற செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு ஏ ஆர் முருகதாஸ், மனோஜ்குமார், மனோபாலா, ஏ வெங்கடேஷ் போன்ற 7 இயக்குநர்களும் 5 உதவி இயக்குநர்களும் போட்டியிட்டிருந்தார்கள். 21 பேர் கொண்ட இந்த தேர்தலுக்கு 2 பேர் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். 19 பேருக்கான தேர்தல் ஏறக்குறைய 2300 வாக்காளர்கள் இந்த எங்கள் சங்கத்தில் கடந்த முறை 1500 பதிவாகியது. அதுதான் அதிக தற்போது போட்டி பெரிய போட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையில் உள்ளதால் இந்த ஓட்டு 1000 ஓட்டுகள் வரை பதிவாகலாம் என்று இருப்பாங்க. தற்போது வாக்குப்பதிவு சுமூகமாக நட்பாக நடைபெறும். எங்கள் இயக்குநர் சங்கம்ங்கிறது வந்து நம்ம திரைப்படத்துறையில் ஒரு முக்கியமான முதன்மையான சங்கமாக இருக்குது. இதில் சில நேரங்களில் வந்து உணர்வுபூர்வமான சில முடிவுகள் நாங்கள் எடுக்கிற மாதிரி ஆகும். இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் என்னென்னா பாரதிய ராஜா தலைவராக இருந்தால் எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைவராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இப்போ எங்கள் சங்கம் தொடங்கி அடுத்த வருஷம் 50வது வருடம் வந்து முடிவடைய போகுது. அப்போது ஒரு பொன் விழா கொண்டாடும் போது இந்த சங்கத்தில் இருக்கிற மிக பிரமாண்டமான அல்லது வந்து திரைப்பட இயக்குநர்களுக்கு தனியாக பேர் வாங்கி தந்த அந்த இயக்குனர் வந்து தலைமை பதவியில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினச்சோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பாரதி ராஜாவை தலைவராக தேர்ந்தெடுத்தோம். அவர் வந்து ஒரு நிபந்தனை வச்சார். அதாவது வந்து இந்த இதில் வந்து நான் வந்து ஒரு தேர்தலில் போட்டிடுறது அது போன்ற விஷயங்களில் என்னால் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது நம்ம உறுப்பினர்கள் எல்லாரும் ஏகமானதாக எங்கள் பொதுக்குழுவில் ஏறக்குறைய 1000 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த 1000 பேர் ஒரு மனதாக திரு பாரதி ராஜா அவர்களை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. ஆனாலும் வந்து இப்போ 2000 பேர் இருக்கிற 2300 பேர் இருக்கிற இதில் வந்து கொஞ்சம் பேர் வராமல் இருப்பாங்க. வழக்கமாக வந்து பொதுக்குழுவுக்கு வந்து 1000 தாண்டினது இதுதான் முதன்முறை. அந்த 2000 பேர் வந்திருந்தால் கூட வந்து வராத உறுப்பினர்களுக்கும் வந்து நம்ம கடிதம் மூலம் எல்லாருக்கும் தகவல் தெரிவிச்சிருந்தோம். அதில் வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து தங்களுடைய அவருக்கு எதிராக இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க. அது அவர் மனதை கொஞ்சம் காயப்படுத்துச்சு. அவர் சொன்னால் இந்த வயசில் எனக்கு வந்து இது போன்ற அவமானங்கள்லாம் தேவையில்லை சொல்ல முடியாது. உங்கள் விருப்பம் சார் அப்படின்னு. அதனால் வந்து என்னால் இந்த பதவியை ஏற்றுக்கொள்ள முடியலை. சரி வந்து அதனால் போன 14ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதாக இருந்தது. அப்போ மறுபடியும் பொதுக்குழு கூட்டி தலைவர் பதவிக்குமான தேர்தல் நடத்துறது முடிவு பண்ணி இந்த 21 தேர்தல் வச்சிருக்கோம். இதில் நான் வந்து தலைவர் பதவிக்கு நான் போயிருக்கேன். அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா வேட்பாளர் மீறி நான் வந்து அவங்களோட நண்பராக இருக்கேன், சகோதரராக நாங்கள் பழகியிருக்கோம். சில நேரங்களில் வந்து ஒரு உணர்வுபூர்வமான முடிவுகளை வந்து சிலர் எடுக்கிறது வழக்கம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை வந்து அதனால் ஒருத்தருக்கு நாங்கள் பார்க்கும்போது அது அதனால் ஒரு கருத்தை சொல்லி அது வந்து மறுபடியும் வந்து அந்த நட்பில் வந்து லிஸ்ட்டில் வரக்கூடாது நினைக்கிறோம். அது அவங்க ஒரு விருப்பம், ஒரு தனிப்பட்ட விருப்பம். அவர் பருத்தி வீரர் எடுத்தார், நான் கேப்டன் பிரமா எடுத்தார். அவ்வளோ தான் அவரோட செயல், அவரோட செயல் என்னோடய செயல். பாரதிராஜா சார் உறுப்பினர்கள் வராது மட்டும்தான், வேறு எதுவும் நிர்பந்தம் தயாரிப்பாளர்கள் நாங்கள் அவருக்கு சொல்லி பொதுக்குன்னு சொன்னால் அவர் தயாரிப்பாளர் சங்க தலைவராக வந்தால் சந்தோஷம்தான். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு நல்ல தலைவர் வருவது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் அவர் வந்து விருப்பப்பட்டு தான் வந்து நம்ம அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் வந்து இது மாதிரி 50வது வருஷத்தில் நீங்கள் தலைவராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த 50 வருஷத்தில் வந்து ஒரு விழா நாங்கள் நடத்திருக்கோம், சிறப்பாக நடத்திருக்கோம். அது வந்து அவர் தலைவராக இருக்கும்போது தான் அது பண்ண முடிஞ்சது. அவருக்கு வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு சக்தி இருக்குது. அவர் வந்து 2300 உறுப்பினர் இருக்காங்கன்னா அதில் வந்து 2300 பேரையும் ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நட்பு சக்தி அவருக்கு இருக்குது. அப்போ அவர் இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். ஆனாலும் அதில் வந்து அவருக்கு
ஏதோ சின்ன மனத்தாங்கல் ஏற்பட்டு அவர் வந்து விலகி இருக்காரு. இருந்தாலும் அவர் எனக்கு சொன்னார், வந்து எப்பவும் நாங்கள் நீங்கள் நடத்தும்போது நான் போக வந்து இருந்து அந்த மூத்த உறுப்பினராக இந்த நிகழ்ச்சிகளை எதுவாக இருந்தாலும் நான் நடத்தி கொடுக்குற உறுதி கொடுத்துருக்காரு. அது தவிர வேறு எதுவும் காரணம் இருக்கா? நான் வெளிப்படைத்தன்மை இல்லை, நாங்கள் ரூம்குள்ளே அவர் ரூம்குள்ளே போய் எடுத்தோம், லாபத்தில் எடுத்தோம். இதே கமலா தேட்டரில் 21 நாள் நோட்டீஸ் கொடுத்து 2000 கடிதம் அனுப்பிச்சு, அதில் 1000 பேர் கலந்துக்கிட்டு அவரை தேர்ந்தெடுத்து மறுபடியும் வராத உறுப்பினருக்கும் அவருக்கு தகவல் தெரிவிச்சிருக்கேன். அதனால் இதில் வந்து வெளிப்படைத்தன்மை இதை விட வெளிப்படையாக ஒன்றும் நடத்த முடியாது. ஏதாவது ஒரு காரணம் சொன்னாங்க, பேர் நம்பர் சொல்லலாம், அது ஒரு விஷயமா நாங்கள் எடுத்துக்கிறோம்.